हेलो फ्रेंड्स, वेलकम टू असियम दोसियम। इनकी नम्बर चैनल सुवयान पासीपरुप दाल एप्ली सेरदन पाकलांगा। इदु वंदु ना वेंगायमो पूंडु तक्काली एदुमे पोडाम सिंपला सेय्यकूडिय दाल रेसिपी दा नाम इनकी पाक्क पोरोम। फर्स्ट नाम वंदु पासीपरुप एडुत्तुक्कलांगा। पासीपरुप ना एर्कनवे वरुत्तु वच्चिरुक्केन। इप्पो अदुल ओरु टम्ब्लर पासीपरुप एडुत्तुक्केंगे। अद कुक्कर्ल सेर्त्तु तण्णील नल्ला अलसिक्कलाम। இப்போ நல்லா அலசிட்டு நாம வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல இந்த மாதிரி பாசிப்பருப்பு அலசிக்கோங்க. தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம அசியம் தோசியம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நம்ம இப்போ வேக வச்சிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு விசில் நீங்கள் விட்டிங்கனாவே போதும், பாசிப்பருப்பு உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தாளிப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு குட்டி கடாயில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் வந்து நெய் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடுகு சேர்க்கலாங்க, வெறும் ஜீரகம் போட்டு தான் நான் தாளிக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம தாளித்து பாசிப்பருப்புக்குள்ளே ஊற்றிடலாம். பாசிப்பருப்பை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசியணும் அப்படின்னு இல்லை, இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாசிப்பருப்பு தால் ரெடி. நம்ம மேலே ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் மட்டும் வைக்கிறாங்க. அது தானாக உருகி வரும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அசியம் தோசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.